புதுச்சேரியில் இறைச்சிக்காக தாயை வெட்டி கொன்ற இடத்திற்கு தினமும் வந்து சோகத்துடன் கன்று நிற்பது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு உயிரை பிரசவிக்கும் சக்தி தாய்மைக்குத்தான் உண்டு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் குழந்தைக்காக அர்ப்பணிக்கும் உறவு எது என்றால் அது தாய்மைதான். தாயில் சிறந்த கோவில் இல்லை என்பது பழமொழி. இந்த தாய்மை விலங்குகளுக்கு விதிவிலக்கல்ல. புதுச்சேரி வினோபா நகர் பகுதியில் மாடுகளை வெட்டும் இடம் ஒன்று உள்ளது. இங்கு கடந்த 2 நாட்களாக ஒரு பசுங்கன்று சுற்றி சுற்றி வந்து மாடு வெட்டும் இடத்தில் கால்களை தேய்த்தபடி மோப்பம் பிடித்து கொண்டு மா மா என்று கத்திக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற வாயில்லா ஜீவன்களுக்கான அமைப்பின் தலைவர் அசோக் ராஜ் அதனை தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். பின்னர் அருகில் உள்ளவர்களிடம் கேட்டுள்ளார். அப்போது ஒருவர் அவரிடம், இது மாடுகளை வெட்டும் இடம், கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கன்றுவின் தாயை வெட்டினர், அதன் பின்னர் இந்த கன்றுக்குட்டி இங்கு வந்து அழுது கொண்டே இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். அசோக்ராஜ் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது.